பரிதி மீடியா நேர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். மின் கட்டணத்தை அதிகரித்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீப்பந்த போராட்டம். தமிழர் பகுதியில் 22 வயதுகளுக்கு நேர்ந்த சோகம். பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. திருகோணமலையில் மது போதியில் வீடொன்றினுள் புகுந்து அடாவடி நடவடிக்கை, போலீசார் விசாரணை. வரி செலுத்த தவறியுள்ள இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். இலங்கைக்கு பேரிடி, நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் ஜெர்மன் நிறுவனங்கள். தலைவர் பிரபாகரன் உயிரோடு இல்லை, இது கருத்தை கூறிய முன்னாள் போராளிக்கு அச்சுறுத்தல். பிரபாகரன் மீளவும் தலை எடுக்க முடியாது, அடித்து கூறுகிறார் நவீன் திசநாயக்க. A9 வீதியில் கோர விபத்து, சிறுமிக்கு எமரான நாய். மனைவி தயாரிக்கும் உணவையே உட்கொள்ளும் மைத்திரி. தொடர்பான விரிவான செய்திகளோடு மின்சார கட்டணத்தை அதிகரித்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புத்தளத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. மின்சார கட்டணத்தை அதிகரித்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புத்தளம் வான் வீதியில் மாலை தீப்பந்த போராட்டம் ஒன்று பிரதேச மக்களால் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் தற்போதைய அரசுக்கு எதிராக ஸ்லோகங்களை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பியவாறு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது ஜனாதிபதி ரணிலை கடுமையான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் விமர்சித்திருந்தமை காணக்கூடியதாக இருந்தது. மட்டக்களப்பு ராப்பூரில் டெங்கு நோய்க்கு இலக்காக 22 வயது இளைஞர் ஒருவர் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளதாக மட்டக்களப்பு சுகாதார பிராந்திய பணிப்பாளர் வைத்தியர் குணசிங்கம் சுகணன் தெரிவித்துள்ளார். ராப்பூர் அயங்கனி பாரதி கிராமத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய பாகிரதன் தனுஷ்கன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் குறித்த இளைஞர் டெங்கு நோய் தாக்கத்துக்கு உள்ளாகி சங்கட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கடந்த 16 தேதி வட்டபோதனா வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை 3 மணிகளவில் உயிரிழந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது விட்டுவிட்டு மலையில் வரும் காரணத்தினால் டெங்கு நுழம்பு பெரும் ஏற்பட்டுள்ளதுடன் நேற்று மட்டும் டெங்கு நோய் தாக்கத்தினால் களுவாஞ்சிக்குடியில் 2 பேரும், காத்தான்குடியில் ஒருவரும், செங்கலடியில் 2 பேரும், வாழைச்சென்னையில் ஒருவரும், குரலை பற்றும் பாத்தியில் 4 பேரும், மட்டக்களப்பில் 4 பேர் உட்பட 14 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனவே பொதுமக்கள் வீட்டில் ஒரு நுழம்பை கண்டாலும் சுற்றுப்புற சூழலை துப்புரவு செய்யுங்கள். காய்ச்சல் ஏற்பட்டால் அரசு வைத்தியசாலைக்கு சென்று உடனடியாகவே மருத்துவ ஆலோசனையை பெறுங்கள். இதன்படி காய்ச்சல் 3 நாட்களுக்கு தொடர்ந்தால் ரத்த பரிசோதனை செய்யுங்கள். காய்ச்சலுக்கு பாராசிட்டமோலை தவிர வேறு மருந்துகளை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம் என வடகிழப்பு சுகாதார பிராந்திய பணிப்பாளர் வைத்தியர் குணசிங்கம் காரணம் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளிலும் 2022 ஆண்டுக்கான 3 தவணையின் 3 கட்ட கல்வி நடவடிக்கைகள் நாளை திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. கல்வி பொது தராதர உயர்தர புரட்சியை முன்னிட்டு ஜனவரி 23 தொகுதி தொடக்கம் கடந்த 17 தொகுதி வரை பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. இதற்கு அமைய திங்கள் முதல் 3 தவணையின் 3 கட்ட கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பமாகி மார்ச் 24 தேதியுடன் நிறைவடைய உள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் 22 ஆண்டுக்கான இறுதி தவணை கல்வி நடவடிக்கைகள் மார்ச் 24 தேதியுடன் நிறைவடைகின்றன. மேலும் இவ்வாண்டுக்கான 3 தவணை ஆரம்பமாகும் தினம் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. இதேபோல முஸ்லிம் பாடசாலைகளுக்கு 3 தவணையின் 2 கட்ட கல்வி நடவடிக்கைகள் கடந்த 15 தொகுதியுடன் நிறைவடைந்து 16 தொகுதி முதல் 28 தொகுதி வரை முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளது. இப்பாடசாலைகளில் 3 தவணைக்கான 3 கட்ட கல்வி நடவடிக்கைகள் மார்ச் 1 தொகுதி முதல் 21 தொகுதி வரை இடம்பெற உள்ளதாக கல்வி அமைச்சர் மேலும் அறிவித்துள்ளது. கந்தளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மது போதையில் வீடொன்றினுள் புகுந்து அடாவடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டோரை போலீசார் தேடி வருகின்றனர். திருகோணமலை மாவட்டத்தின் கந்தளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மது போதையில் வீடொன்றினுள் புகுந்து அடாவடி நடவடிக்கையில் ஈடுபட்டோரை போலீசார் தேடி வருகின்றனர். இச்சம்பவம் நேற்றிரவு கந்தளாய் பேராற்று வழி பகுதியில் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 3 பேர் மது போதையில் வீடொன்றின் கதவுகள் மற்றும் கண்ணாடிகளை உடைத்து சேதப்படுத்திவிட்டு தப்பித்து சென்றுள்ளதாக தெரிய வருகிறது. சந்தேக நபர்கள் சாவல் மற்றும் விரும்புகளை கைவிட்டு சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு போலீசார் சந்தேக நபர்களை தேடி வருகின்றனர். சந்தேக நபர்கள் இதற்கு முன்னரும் அணைக்கட்டு பகுதியில் இவ்வாறு குழப்பத்தினை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்தளாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உள்நாட்டு இறைப்பறி திணைக்களத்திற்குரிய இதுவரை 20,000 கோடி ரூபாய் பல்வேறு நிபுணர்கள் மற்றும் தனிநபர்கள் செலுத்த தவறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வரி செலுத்தாதவர்களில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வரி பாக்கிகள் தொடர்பில் கருத்து தெரிவித்த நிதிராஜாங்க அமைச்சர் ராஜேஷ் சி அம்பலாபிட்டியா நிலுவைத் தொகையை செலுத்துவதற்கு சில தரப்பினர் இணக்கம் தெரிவித்ததாகவும் வருவாய்களை வசூலிப்பது குறித்து அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் நிலுவைத் தொகையை மீட்பதற்காக உள்ளூர் வருமான வரி கட்டளை சட்டம் புதுப்பிக்கப்பட்டு அதுக்கேற்ப திருத்தப்படும் என்றும் சி அம்பலாபிட்டியா மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அதிக வருமானம் ஈட்டும் வைத்தியர்கள், சட்டத்தரணிகள், ஆசிரியர்கள், ஜோசியம் செல்பவர்கள் மற்றும் பல நீண்ட காலமாக வரி ஏய்ப்பு செய்து வருவதாக நிதி அமைச்சின் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இறக்குமதி தடை தொடரும் பட்சத்தில் இலங்கையில் செயற்படும் ஜெர்மன் நிறுவனங்கள் நாட்டிலிருந்து வெளியேற நிர்பந்திக்கப்படும் என சில எச்சரிக்கையுடன் சிவப்பு கொடி உயர்த்தியுள்ளதாக தெரிய வருகிறது. அமெரிக்க டாலர் தட்டுப்பாடு காரணமாக இலங்கை அரசாங்கம் பல பொருட்களுக்கு இறக்குமதி தடை விதித்துள்ள போதிலும் தடையை தளர்த்துமாறு ஜெர்மன் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. இலங்கைக்கான ஜெர்மன் தூதுவர் ஹோல்கர் சியோபர்ட் இன்று கொலம்பில் ஊடகவியலாளர்களிடம் இது தொடர்பில் தெரிவித்ததாவது. சில ஜெர்மன் நிறுவனங்கள் இறக்குமதி தடை குறித்து கவலை தெரிவித்துள்ளன. மேலும் 2 ஆண்டுகளுக்கு இறக்குமதி தடை நீடித்தால் சில நிறுவனங்கள் நாட்டை விட்டு வெளியேறலாம் என்று கூறியுள்ளார். பல ஜெர்மன் நிறுவனங்கள் இலங்கையில் இயங்கி வருவதுடன் வாகன உதிரி பாகங்கள் உட்பட ஜெர்மன் தயாரிப்புகளை விளம்பரப்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகளின் தலைவர் வி பிரபாகரன் உயிரோடு இல்லை என கூறியமைகள் தனக்கு தொடர்ந்தும் அச்சுறுத்தல் வருவதாக முன்னாள் போராளி அரவிந்தன் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அண்ணன் வருவார் என்று பழநெடுமாறனின் கருத்துக்கு அடநிலை என்ற கருத்தை தெரிவித்திருந்தேன். அதனைத் தொடர்ந்து சில ஊடகங்களும் இது தொடர்பான கருத்துக்களை கேட்டதன் அடிப்படையில் அண்ணன் இல்லை என்ற கருத்தை வழங்கியிருந்தேன். இதனை அடுத்து கடந்த சில நாட்களாகவே நான் அச்சுறுத்தலுக்குள்ளாகக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக புலம்பெயர் தேசத்திலிருந்தும் இங்கே இருக்கும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவர் இன்பராசாவும் அச்சுறுத்தலை கொடுத்திருந்தனர். அத்துடன் அன்று அனுபவம் மற்றும் கருணாவுடன் பணியாற்றுவதாகவும் வட்டவாகலில் இருந்த போராளிகளை காட்டிக் கொடுத்ததாகவும் சில கருத்துக்களை என்னிடம் தெரிவித்தார். அது சார்ந்த முக புத்தக பதிவுகளையும் மேற்கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் சார்ந்த கரசனைப்பட வேண்டிய தேவையில்லை என்பதுடன் உண்மையை பேச வேண்டியவனாகவே நான் இருக்கிறேன். அறநிலை என்ற கருத்தை கூறும்போது எங்களுக்கு மிகுந்த வலியும் வேதனையும் ஏற்படக்கூடிய விடயம். ஆனால் 13 வருடங்கள் கடந்த 14வது வருடத்திற்கு வந்திருக்கின்ற நேரத்திலே 129 வயது இருக்கக்கூடிய சுபாஷ் சந்திரபோஸ் தற்போதும் உயிருடன் இருக்கிறார் என்று கூறிக்கொண்டிருப்பதை போன்று அது நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காகவே இதனை கூறியிருந்தேன் குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் மீண்டும் தலை தூக்கவே முடியாது என நவீன் விஸ்வநாயக் கூறியுள்ளார். பிரபாகரன் உயிருடன் இருப்பதாகவும் தகுந்த நேரத்தில் அவர் வெளிப்படுவார் என பழநெடுமாறன் கூறியது பல்வேறு சர்ச்சைகள் தோற்றுவித்திருந்தது. இதுகுறித்து ஐக்கிய தேசிய கட்சி முன்னாள் எம்பி நவீன் விஸ்வநாயக் கூறுகையில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருப்பதாக இந்தியாவை சேர்ந்த பழநெடுமாறன் தெரிவித்திருக்கிறார். அவர் எந்த அடிப்படையில் அவ்வாறு தெரிவித்தார் என்று எனக்கு தெரியாது. என்றாலும் பிரபாகரன் உயிரோடு இல்லை என்பதை எங்கள் ராணுவம் உறுதிப்படுத்தியிருந்தது. அதனால் இது தொடர்பாக நாங்கள் அலட்டிக் கொள்ள தேவையில்லை. இருப்பினும் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என்ற தகவல் வடக்கில் தமிழ் அரசியல் கட்சிகள் மீண்டும் இனவாதத்தை தூண்டுவதற்கான முயற்சியாக இருக்கலாம். அவ்வாறு இருந்தாலும் மீண்டும் பிரபாகரன் தலை தூக்கப் போவதில்லை. அதே நேரம் அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் அழுத்தம் பிரயோகிப்பதற்கும் இது மாதிரியான செய்தியாக இருக்க முடியாது. ஏனென்றால் 13வது திருத்தம் என்பது எங்கள் அரசியலமைப்பில் இருக்கிறது. 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நாடு பிளவுபடும் என சிலர் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நாடு பிளவுபடாது என 1987 நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது எனவும் கூறியுள்ளார். ஏனென் பூடாவ பகுதியில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் சிறுமி ஒருவர் மரணம் அடைந்ததுடன் இருவர் படுகொடுத்துள்ளதாக பூடாவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஏனென் வீதி பூடாவ பகுதியில் பயணித்த கார் ஒன்று வீதியின் குறுக்காக சென்ற நாய்களுடன் மோதி விபத்துக்குண்டாக முற்பட்டுள்ளது. இந்நிலையில் சாரதி விபத்தை தவிர்ப்பதற்காக வாகனத்தை செலுத்திய பொது வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த
தாய் மற்றும் மகள் மீது கட்டுப்பாட்டை இழந்த போது விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமி ஒருவர் மரணமடைந்துள்ளார். அவரது தாயார் மற்றும் காரசாரதி இருவரும் படுகாயமடைந்துள்ளனர். மரணமடைந்த சிறுமியின் சடலம் வவுனியா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டதுடன் படுகாயம் அடைந்தவர்கள் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்விபத்து குறித்து புண்ணாவ காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பொது நிதியை தாம் வீணடிக்கவில்லை என வலியுறுத்திய முன்னாள் அதிபர் மைத்திரிபால சிறிசேனா தான் அதிபராக இருந்தபோது தனது மனைவியால் தயாரிக்கப்பட்ட மதிய உணவை வாழையிடையில் போர்த்திக் கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். அதிபராகவும் அமைச்சராகவும் பதவி வகித்த காலத்தில் மதிய உணவை தனது வீட்டிலிருந்து கொண்டு வந்து சாப்பிடுவதாகவும் தனக்கு உணவு தயார் செய்ய தனது மனைவி யாரையும் அனுமதிப்பதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். காலத்துறையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஆராய்வதற்காக ஆணைக்குழு ஒன்றை நியமித்ததாக தெரிவித்தார். ஆணைக்குழு அறிக்கையை இறுதி செய்யும் போது தான் ஆட்சியில் இருந்திருந்தால் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக தமக்கு எதிராக ஆணைக்குழு பரிந்துரை செய்திருக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் அதிபர்களான சந்திரிகா பண்டநாயக்க குமாரதுங்க மற்றும் மகிந்த ராஜபக்சே ஆகியோர் மீண்டும் அதிபர் தேர்தலில் போட்டியிட முடியாது எனவும் அதிபர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரே முன்னாள் அதிபர் தான் மட்டுமே எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதுதான் நான் அனைவராலும் குறிவைக்கப்படுவதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.